நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க 5 இயர்ஸ் படித்தேன், 6 இயர்ஸ் படித்தேன் அப்படின்ட்டு. சில பேர் 25 எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன், 30 எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன்னு சொன்னாங்க. நான் கூச்சப்படாமல் சொல்கிறேன், இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து நான் அட்மிஷன் போட்டு ஐடி கார்டு கொடுத்ததுக்கும் நம்ம இன்ஸ்டியூட் ஐடி கார்டு என்னுடைய கவர்மெண்ட் ஐடி கார்டாக மாறுறதுக்கும் மொத்தம் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆண்டுகள் வந்து 7.5 இயர்ஸ், 7.5 வருஷம். ஸோ இதுதான் என்னுடைய முதல் வெற்றி. சில எக்ஸாம் மெயின்ஸ் போனேன், ஸ்கில் டெஸ்ட்லாம் போனேன், அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா எங்கள் டைம் இருக்காது. ஒரு 3 தாரகம் வந்துடும் அப்படின்னா இந்த ஃபீல்டுக்கு 3 மட்டும்தான். விடாமுயற்சியுடன் கூடிய கடின உழைப்பு, 2வது வந்து செல்ஃப் மோட்டிவேஷன். செல்ஃப் மோட்டிவேஷன் உங்களால் ஆக முடியல அப்படின்னா ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம சுகேஷ் சாரும் பட்டு சாரும் நிறையா சக்ஸஸ் மீட் வீடியோஸ் வந்து போட்டிருப்பாங்க, அதை எடுத்து பார்த்துக்கிட்டே இருங்க. பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை அறியாமலே நீங்கள் மோட்டிவேட் ஆயிடுவீங்க, அது ஒன்று போதும். அப்புறம் வந்து ஹார்ட் ஒர்க் சொல்லிட்டேன், விடாமுயற்சியுடன் கூடிய கடின உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டேன். பட்டு சார் வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டில் வந்து பேசியிருப்பார், அவர் ஏதோ போகிற போக்கில் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருப்பார். நான் 6 வருஷம் தாண்டி படிக்கிறப்போ அது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு மோட்டிவாக இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அட்மிஷன் போட்டு ஒரு பேங்க்கோ ஏதோ டிஎன்பிசியோ ரயில்வேயோ ஜாயின் பண்ணி 1 இயருக்குள்ளே வந்து ஒருத்தன் போஸ்டிங் அடிச்சிட்டான் அப்படின்னா அவனை வந்து நான் திறமசாலின்னு சொல்லுவேன்னு சொன்னார். செகண்ட் இயர்லேருந்து ஒரு 4th இயருக்குள்ளே வந்து ஒருத்தர் வந்து போஸ்டிங் அடிச்சிட்டார் அப்படின்னா அவன் வந்து நான் வெற்றியாளன் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். இவங்க ரெண்டு பேர்த்தையுமே நான் சாதனையாளர்னு சொல்ல மாட்டேன், அவங்க படித்த ஸ்கூல் காலேஜ் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படியே வந்திருப்பாங்க. யார் ஒருத்தன் வந்து 5 இயர்ஸ் தாண்டியும் விடாமல் திருப்பியும் போராடி ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டை மீண்டும் மீண்டும் லிஃப்ட் பண்ணி எவன் ஒருத்தன் போஸ்டிங் அடிக்கிறானோ அவனை மட்டும்தான் நான் சாதனையாளர்னு சொல்லுவேன். பட்டு சார் வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டில் சொல்லியிருந்தார், அது யூடியூப்பில் அந்த வீடியோ அடிக்கடி பார்ப்பேன். ஸோ 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் தாண்டி படிக்கிறோமேன்னு சொல்லிட்டு யாரும் வருத்தப்பட்டிருக்க வேணாம். உங்களுடைய ஏஜ் வந்து சம்திங், ஒரு பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் கல்யாண ஏஜ் வந்துச்சுன்னா கூட அந்த கமிட்மெண்ட் போயிட்டு கூட நீங்கள் வந்து தொடர்ச்சியாக படிக்கலாம். என்றைக்குமே வந்து நம்ம சுகேஷ் சார் சொல்கிற மாட்டோம் வந்து இதில் வந்து ஒன்று வெற்றி இல்லைனா விலகல் மட்டும்தான், தோல்வியே கிடையாது. அதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. ஸோ